இந்த காரைக்கால் அம்மையாரின் கவிதைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழே பேராசிரியர் முனைவர் விநாயகம் ஐயா அவர்கள் பேச வருகிறார். சமய சார்ந்தவர்கள், தமிழறிஞர்கள், சமய ஒழுக்கத்தோடு வாழ்கிற இளைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் ஒரு செய்தி எனக்கு நினைவுபடுகிறது. மகிழ கல்லூரியிலே பாடம் நடத்துகிற காலத்திலே இந்திய தத்துவ ஞானம் முதல்ல சுஞ்ஞான போத பாடமாக இருந்தது சிற்றுரையை. அதுக்கு பிறகு அந்த இந்திய தத்துவ ஞானமாக மாற்றம் பெற்றது. இந்த ரெண்டு நூலையும் நடத்துகிற பாட வேலை எதையும் நீங்கள் கற்று வைப்படுவீர்கள். இதே நேரம் பன்னெண்டரை மணிக்கு மேலாம் மாணவர்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்க? 12:10 பெரும்பாலும் எட்டாவது பாட வேலையே போயிடுவாங்க. ஆனா உண்மை என்ன என்றால், என்னுடைய 3வது பாட வேலையிலே கடைசி வரையிலும் எல்லோரும் இருப்பாங்க. அது இன்று வரையிலே நான் கடைசி நாள் வேலை செய்த காலம் வரையில அதை கண்கூடாக பார்த்து அது மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் குழுமியிருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சியை தெரிவிக்கும். காரைக்கலமையார் கவிதைகள், கவிதை, பாட்டு, செய்யுள் என்பதெல்லாம் பாடப்படுவது பாட்டு, செய்யப்படுவது செய்யுள், இப்படி பல விளக்கங்கள் இருக்கின்றன. இவருடைய ஒரே பொருளில் தான் அதை ஆளுகிறார்கள். அம்மையாருடைய வரலாறு என்ற விரிவாக பேசியிருக்கிறார்கள். அதை பற்றி நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இளமை காலத்திலே அவருக்கு பித்தவர்களுக்கு பெயர் புனிதவதி. இந்த பெயருக்கு ஏற்றார் போலே அவர் வாழ்க்கை முழுவதுமே புனிதம் தான். புனித பெயரவை என்று புதியவர்களுக்கு ஒரு விஷயமே வருகிறது. எனவே அவர் எந்த நேரத்தில் அந்த பெயரை வைத்தார்களோ அந்த பெயருக்கு ஏற்றார் போலத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த பெயர் பொருத்தம் அப்படி அமைந்திருக்கிறது. இன்னொரு செய்திக்கு நான் சொல்ல பேர் என்ற அது என்ன கொடூரமான வடிவமாக தான் இருக்குமா? அழகான பெயர் இருக்கா? அப்படி ஒரு உருவத்தை நாம கற்பிதம் செய்யணும். கற்பிதம்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது கற்பனை. ஏனென்றால் பின்னாடியிலே கலிங்கத்து பழனியிலே பேய்பாடியில் ஒரு காதை களம்பாடியில் இல்லைன்னு சொல்ல போனால் அம்மையார் களம்பாடிய காரணத்தினால் தான் கல்யாண பள்ளியிலே களம்பாடியது என்ற ஒரு விஷயமே வருகிறது. பல சில சொல்லா காடு வாழ்வு என்று பின்னால் காக்கினை வாழ்ந்துகிற ஒரு பெயரையே அம்மையாருக்கு பிறகு அவருடைய பெயரையே கூட சொல்லாது, ஊர் பெயரை சொல்லித்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வரையில் என்று சொன்னால் இந்த பெயரை ஒரே மதியம். நம்மர்கள் எப்படி அந்த பெயரையே உச்சரித்தால் போதும் நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். அதுபோல யாரும் புனிதவதி என்று சொல்வது கிடையாது. மாறாக இந்த ஊர் பெயரை சொல்லி அம்மையார் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த பெயருக்கு என்ன மதிப்பு வேல்யூ? இது சாதாரணமானது ஏதோ பணம் கொடுத்து வாங்குவது போல இது ஒரு சாதாரணமானது அல்ல. இந்த அம்மையார் பாடிய பாடல்கள் கவிதைகள் மொத்தம் நமக்கு கிடைத்திருப்பது 143. இதிலே திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகள் 22 பாடல்கள் இருக்கின்றன. இரட்டை மணி மாலையில 20 பாடல்கள் இருக்கிறது. அற்புத திருவந்தாரிலே 101 பாடல், ஆக 143 பாடல். இதுல அற்புத திருவந்தாரத்திலே கடைசி பாடல் 101 பாடல் அது பயன் கூறு பாடியோடையா அந்த பாடலை பாடினால் என்ன பயன் இருக்கு? நம்ம செய்து தந்த மனைவி சொன்னால் திருக்கடைக்காப்பு என்று நாம் சொல்லுவோம். எனவே அந்த பாடல் திருக்கடைக்காத பற்றி பேசுகிறது. மூத்த திருப்பதியங்கள் 22 பாடல்கள், அதிலும் கடைசி பாடல்கள் பயன்படுத்தித்தான் பேசுகின்றன. ஒரு ரெண்டு இது ஒன்று மூன்று போச்சுன்னா எஞ்சியிருப்பது 140 பாடல்கள் தான் அம்மையார் நமக்கு அளித்த அரிய சேவை. இது மிக முக்கியமானது. ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த மூத்த திருப்பதிகள் என்ற பெயரில் திருவாசகத்தில் ஒரு மூத்த திருப்பதியும் இருக்கிறது. அந்த திருவாசகத்திற்கு முன்பு இது பாடப்பட்டது காரணத்தினாலே இது மூத்த திருப்பதி அம்மை என்ற பெயரே தெரிகிறது. இந்த சமயத்திலே மூத்த திருப்பதியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு
அந்தரியாமியாக உள் நின்று இயக்குகிற காரணத்தினாலே அவர் அந்த பணியை செய்கிறார். ஏனென்றால் நான் செய்கிறேன் இந்த வேலையை இல்லை, என்னுடைய இறைவன் செய்கிறார். அந்த சூழ்நிலையில் நாம் பார்த்தால் அம்மையார் வாழ்ந்த காலத்திலே ரெண்டு மதங்கள் மிக செல்வாக்கு பெற்றன, ஒன்று சமணமும் இன்னொன்று பௌத்தம். சமண சமயத்தை பின்பற்றி அரசனை வாழ்கிறார். அரசன் மன்னன் எவ்வழி மண் உயிர் அவ்வழி. மக்கள் எல்லோரும் சமண சமயத்தை பின்பற்றுகிறார்கள். சொல்ல போனால் இயற்கை வாழ்வை நம்முடைய வாழ்க்கையை மறந்துவிட்டு வேறு சமயத்தில் அவர்கள் எல்லோரும் சென்று பெண்ணினத்தை முழுவதுமாக விடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் அம்மையாருடைய அவதாரம் நமக்கு கிடைக்கிறது. எனவே அந்த காலத்தில் பாடியதுதான் இந்த பாடல்கள் எல்லாம் நூலுக்கு நான் போகிறேன். நூலிலே கடைசியில் இருந்து போகிறேன். ரெண்டு வகையாக நான் குறித்துக் கொள்ளலாம். முதலிலே பேய் வடிவம் பெற்றபின் பாடியவை, கையில் சென்று பின் மீண்ட பிறகு பாடியவை. பேய் வடிவம் பெற்றபின் பாடியது அற்புதத்திருந்தாக்கு அந்தாதி மிரட்ட முடியுமா? கையில் சென்று இறைவனுடைய அருளை பெற்று மீண்டும் நீ மண்ணுக்கு போய் பாடுமாறு செய்க என்று சொல்ல அப்பொழுது பாடியதுதான் மூத்த திருப்பதிகள் ரெண்டும். ஆனால் அவனுடைய பதிப்பில் மூத்த திருப்பதிகளை முதலில் பயிற்சித்திருக்கிறார்கள், இரட்டை மணி மாலையும் அந்த அதிகம் பின்னால் எழுதிவிட்டிருக்கிறார்கள். ஆக ரெண்டு வகையில் நாம் பார்க்கலாம். ஒன்று பெயர் வடிவம் பெற்றதில் பாடியது, அதுக்கு முன்பு பாடியது. இப்போ அந்தாதிக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்தாதி அம்மையார் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியாக வழங்கியிருக்கிறார். எல்லா துறைகளுக்கும் பிற்காலத்திலே ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் போன்ற சைவ சான்றோர்கள் பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் இசைத்தமிழிலே போய் பாடியிருக்கிறார்கள். இறைவன் அந்த இசைத்தமிழுக்கும் அம்மையார் தான் இன்னும் வழிகாட்டு. ஏனென்றால் அவருடைய பாடை இந்தளம் கட்ட பாடை என்று எழுதியிருக்கிறார்கள் குறிப்பு. அப்படி இசைத்தமிழாலே அவர் மற்றவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். இயற்றமே சொல்லவே தேவையில்லை. பதிகம் என்று வருகிறது, 11 பாடல்கள். ஒரு பாடல் பயன்கூடியது என்று சொன்னால் எஞ்சியிருப்பன 10 பாடல்கள். இந்த 10 பாடல்கள் தான் பின்னாளிலே பதிகம் என்ற பெயரை பெற்றது. பதிகம் என்ற பெயரிலே பதிற்றுப்பத்திலே ஒரு குறிப்பிருக்கிறது. 10 பாடல்கள் இருக்கும், ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு 10 பாடல்கள் இருக்கும். இந்த 10 பாடல்களுடைய பொருளை ஒரு பாட்டிலே சொல்லியிருப்பார்கள். அதனால பின்னாளிலே இலக்கணங்களை வருகிற பொழுது பதிகக்கடவை பல்வகை பொருளை தொகுதியாக சொல்லுதல் தான் இலக்கணம் உண்டு. அந்த பதிகம் வேறு, அது பாடல்களை தொகுத்து சொல்லுவது. இந்த பதிகம் என்பது 10 பாடல்கள். உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், நீ 8 பாடக்கூடாதா, ஒரு 5 பாடக்கூடாதுன்னா? நீங்க 8 பாடினாலும் ஒரு கேள்வி கேட்பீங்க, 5 பாடினாலும் ஒரு கேள்வி கேட்பீங்க. 10 என்பது ஒரு எண்ணிக்கை, அதற்கு முடிந்த முடிவு என்பதல்ல. அதிலே அற்புதத்தில் இருந்தாலும் நூல் பெயரெல்லாம் இப்பொழுது வைப்பது போல ஏனோதான் வந்து சாதாரணமாக வைப்பது கிடையாது. அந்த நாளில் இந்த நூல் பெயர் காரணத்தோடு தான் இருக்கும். சுருக்கமாக சொன்னால் காரண பெயர் அற்புத திருவந்தாதி. அற்புத திருவந்தாதி எடுத்துக்கொள்ளுங்கள். அற்புதம் திரு அந்தாதி. அந்தாதி என்பது சுருக்கமாக கொடுத்துருக்கேன். அந்தாதி என்பது அந்தமாதி. சைவத்துறையில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் அந்தமாதி என்பதாக வெளியாக சொல்லி வச்சிருக்கிறார். அதுக்கு மேல தேவையில் இறுதி முதலாக அந்தம் எஞ்சியிருப்பது திரு. திருங்கிறது அடைமொழி. இந்த அடைமொழிக்கு பல பொருள் உண்டு. திருக்கோவையாரிலிருந்து பார்த்தால் பல விளக்கங்கள் அதிலே இருக்கின்றன. இங்கே என்ன பொருள் என்றால் செல்வம். அதை அடுத்திருப்பது என்ன? அற்புதம். இந்த அற்புதம் பல பொருளுடையது. அற்புதமோ சிவன் அருளமோ என்று அதிசயித்தார சுந்தரன் வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். இங்கே என்ன பொருள்? நன்னூல்ல சிறப்பு பயன் நினைக்கிறது. அற்புத மூர்த்தி தன் அருள் தரு திறத்தால் இருக்கு ஒரு அடி. அதுக்கு சங்கரம் என்ற உரைகின்றார்கள். அங்கே அற்புதம்னா ஞான வடிவமாகிய இறைவன், இறைவனுடைய வடிவம் என்று எடுக்கிறார். எனவே அற்புதம்னா ஞானம். இப்ப கொண்டு கூட்டுங்க, ஞானமாகிய செல்வத்தை அந்தாதி ஆப்பினாலே அந்தாதி பாடலின் மூலமாக நமக்கு சொல்லுவது எதுவோ அது அற்புத திருவந்தாதி. எனவே இந்த அற்புத திருவந்தாதியை நீங்கள் பயின்றால் படித்தால் ஞானமாகிய செல்வம் கைகூடும். என்ன ஞானம்? உலகியல் ஞானமா? உலகியல் ஞானம் சாதாரணமானது, அது வரும் போகும். ஆனால் இறைவனாகிய ஞானம் உங்களுக்கு கைகூடும். எனவே தான் இது அற்புத திருவந்தாதி. இப்பொழுது நூலுக்கு போகிறேன். இசைத்தமிழ் முன்னோடி இவருடைய கொங்கை இறங்கி என்ற அந்த பாடலை செல்வார்கள்.
பின்னாடியே ஞானசம்பந்த விஞ்ஞான சம்பந்தங்களுடைய சான்றோர்கள் தரந்தோறும் போய் செய்தவர்களாக பாடுவதற்கு இதுதான் அதற்கடுத்து இயற்றமிழ். இயற்றமிழை முன்பே சொன்னேன், பத்து பாடல்கள் பதிகம் என்ற யாப் அமைப்பு தோன்றுவதற்கும் இவர்தான் முன்னோடி. கலிங்கத்து பரணியிலே பேய்பாடியது என்ற ஒரு பகுதி தோன்றுவதற்கும் அம்மையார்தான் முன்னோடி. இரட்டைமணி மாலையிலே கட்டளை கல்வித்துறை யாப்பினார். கட்டளை கல்வித்துறை என்பது யாப்பிலே வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சப்பா இருக்கும். இந்த கலிப்பாவிலே தாழிசை துறை குறித்தம் இருக்கும். அதே துறையிலே கட்டளை கல்வித்துறை வரை பாடப்படக்கூடியது. கட்டளை கல்வித்துறை முன் பாடலாக இருக்கும், வெண்பா பின் பாடலாக இருக்கும். அந்த தொடையாலே கடைசியை முடிப்பது அதற்கு மண்டலி கல்வித்துறை பெயர். இப்படி இரட்டைமணி மாலை இருக்கிறது. பின்னாடி வருகிற கட்டளை கல்வித்துறை பாடல்கள் பல இலக்கியங்கள் வந்திருக்கின்றன. அவற்றுக்கெல்லாம் அம்மையார்தான் ஏனென்றால் கட்டளை கல்வித்துறையினாலே பாடுவது என்பது சாதாரணமாக எழுத்தெழுதி பாட வேண்டும் அல்ல. ஒரு எழுத்து மாறினாலும் பாடலுடைய வடிவமே மாறிவிடும். ஏனென்றால் ஒரு பாட்டுக்கு வடிவம் முக்கியம். கவிதைக்கு உடல், உயிர், உள்ளம் மூன்றும் முக்கியம். உடல் என்பது வடிவம், உயிர் என்பது அந்த பாடலுடைய பொருள், உள்ளம் என்பது பாடுவோர் என்ன நினைக்கிறார் அது உங்களுடைய போய் சேர்க்கலாம். நான் ஆயிரம் எழுதலாம், உங்களுக்கு அது புரிகிறதா? அதுதான் முக்கியம். எனவேதான் கவிதையுடைய உடல், உள்ளம், உயிர். அதில் உடல் இருக்கிறது பாருங்கள், பாடுபொருளுக்கும் இந்த வடிவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். பாடுபொருளுக்கும் வடிவத்துக்கும் தொடர்பு இல்லைன்னா கீழே எழுதணும் இது பலாப்பழம். பணம் போட்டு கீழே பலாப்பழம் எழுதினா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆகிடும் அந்த கவிதையுடைய வடிவம் விஷயம். எனவேதான் பாடு பொருளுக்கும் அந்த பாட்டினுடைய வடிவத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கும். இல்லை என்று சொன்னால் இருவேறு கிளையில அது போய்கொண்டே இருக்கும். எனவே பின்னாடி கட்டளை கல்வித்துறை பாடல்கள் எல்லாம் தோன்றுவதற்கு அம்மையார்தான் வழிகாட்டு. சுருக்கமாக நான் பல்வேறு இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே கூட பெண்தான் வழிகாட்டு. அது ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, பேராசிரியர் சரவணனுக்கு தெரியும், வகுப்பறையிலே கூட நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய வாழ்க்கை அகத்தும் புறத்தும் செம்மையாக வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் முழுமையாக பெண்களை ஏற்று போற்ற வேண்டும். ஏற்றுக்கொள்வீர்கள் எல்லா துறைக்கும் நமக்கு அம்மையார்தான் முன்னோடி. காரைக்கால் அம்மையார்தான் முன்னோடி. இந்த காரைக்கால் அம்மையாரே அம்மை என்ற சொல்லாலேயே பிடிக்கிறார் தமிழ் எழுத்தாசிரியர். அம்மை நமக்கு இல்லார், அம்மை தாமானார், அம்மையே என்றுரைத்த அம்மையாய் நீ பிறந்தாய். தமிழே நீ பிறந்திருக்கிறாய், எப்படி பிறந்திருக்கிறாய்? அம்மையாய் பிறந்திருக்கிறாய். தமிழ் தூதில் வருகிறது, தமிழ் தூது ஆசிரியர்களே தெரியவில்லை. அம்மை நமக்கு இல்ல செயல்படுவோம். அம்மை தாமானார், தாயுமானவர். அம்மையே என்று உரைத்த அம்மையாய் கையிலிட்டு போகிறார். பக்கத்திலே அம்மையை வீட்டிருக்கிறார். யாரோ ஒருத்தர் வராங்களே, யாரும் அம்மையே என்று இவர் விழிக்கிறார், அப்பா என்று இவர் அணிந்திருக்கிறார். ஒன்று நீங்கள் நன்றாக ஆழ்ந்து உச்சரிக்கணும், அம்மையே என்று இவர் அழைத்தாலும் அவருக்கு ஒரு உறவு இல்லை என்றால், பிணைப்பு இல்லை என்றால் யாரையோ கூப்பிடாமல் நாம் இருக்கோம். ஆனால் ஏற்கனவே பிறகு தோறும் அந்த உறவு இருக்கிற காரணத்தினால்தான் அம்மையே என்று திருமணம் சொன்ன பொழுது அப்பா என்று பக்கத்திலே வருகிறார். எனவே அந்த பிணைப்பு மாறாத பிணைப்பு, நீக்க முடியாதபடி அந்த குறிப்பினை தமிழ் தூதாசிரியர் சொல்கிறார். அம்மை நமக்கு இல்லார், அம்மை தாமானார், அம்மையே என்னுடைய அம்மையாய் நீ பிறந்தா என்று தமிழ் தூதில் அந்த சிறப்பு போற்றப்படுகிறது. இப்பொழுது மீண்டும் அந்தாதிக்கு வருகிறேன். தன்மை நிலையிலே பேசக்கூடிய பாடல்கள் ரெண்டு, நம் நெஞ்சுடன் பேசக்கூடிய பாடல்கள். இந்த நெஞ்சுடன் பேசக்கூடிய பாடல்கள் தான் நம் உள்ளத்தையே தொடுகின்றன. எல்லா பாடல்களுமே நல்ல பாடல்கள் தான், மாற்றமில்லை. இந்த நெஞ்சுடைகிறத்தல் என்று ஒரு விஷயம் உண்டு, நமக்கு நாமே பேசிக்கொள்வது அது மிக முக்கியமானது. நமக்கு நாமே பேசிக்கொள்வது சொன்னால் ஆழ்மனத்தோடு பேசுவது, மேல் மனத்தோடு இல்லை. மேல் மன ஆயாசப்படும், ஆழ்மனத்தோடு பேசுவது. அதுதான் நெஞ்சுடுகிறத்தல், நெஞ்சோடு பேசுதல், அடியார்கள் நிலுவை பேசுதல், இறைவனை முன்னிலைப்படுத்தி உரைத்தல், இறைவன் புகழை பழக்கையில் வைத்து உரைத்தல். இப்படி நான்கு அமைப்பு முறைகளிலே அந்த கவிதைகள் எல்லாம் சொல்லுகின்றன. அந்த கவிதையிலே நான் சொன்னது போல அந்த வடிவத்துக்கும் பொருளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் என்று சொன்னிருப்பார்கள். பாட்டிலே கவிதையிலே முக்கியமான இடத்தை பெறுவது தொடர் முதல்
அறிவுறாங்க. அது யார் பிழைப்பா ஆனாலும் பட்டு. எனவே முதல் அடி, இந்த முதல் அடியில என்ன இருக்கும், சொற்கள் இருக்கும். சொல், இந்த சொல்லு சாதாரணமானதில்ல, ஒவ்வொன்றும் வைரம் போல பின்னும். நீங்க நினைக்க நினைக்க பொருளை தந்து கொண்டே, ஒரு வயதில் ஒரு பொருளை தரும், ஒரு 20 ஆண்டுக்கு பிறகு கொடுத்தா இன்னொரு பொருளை தரும், 40 ஆண்டுக்கு பிறகு இந்த அனுபவத்தின் முதிர்ச்சினாலே இன்னொரு பொருள் தரும். அப்போ பட்டை கட்டுகிற வைரம் போல அந்த சொற்கள் நினைக்க நினைக்க உங்களுக்கு இன்பத்தை தரும். அது சொல்லாட்சி சிறப்பு. பாருங்கள் அழகான பாடல், கான் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு சமையார் நம் கண் முந்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். காண்பார்க்கும் காணலாம், காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே. இறைவனை நீங்கள் காண வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் பார்க்கலாம். காண வேண்டும் என்று ஆத்மாத்மாக நினைக்கணும். நான் காண வேண்டும் என்று நினைந்து கோயிலில் நின்று கொண்டு வீட்டில் எல்லா வேலை நடக்கிறது என்று நினைக்கக்கூடாது. ஒன்று இருந்து நினைவீன்கள். இந்த ஒன்று இருந்து நினைத்தல் என்பது சாதாரணமான விஷயமே அல்ல, முடியாது, அவ்வளவுதான். அதுக்கு மேல் எனவே காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே, கைதொழுது காண்பார்க்கும் காணலாம் காதலால், காதலால் கைதொழுது காண்பார்க்கும் காணலாம் என்று வருகிறது. காண்பார்க்கும் சோதியாய் சிந்தையுடைய தோன்றுமே. எப்படி இறைவன் தோன்றுவார், சிந்தையுடைய தோன்றுவார், சிந்தையுடைய எப்படி தோன்றுவார், நடராசன் மூலமாக தோன்றுவானா, கங்கடம் மூலமாக தோன்றுவானா, கங்காதர நாயக பெரியார் முன்னிலே அவனாக தோன்றுவானா, சோதியாய் தோன்றுமே, ஒளி வடிவமாக இருப்பார். ஏனென்றால் அந்த ஒளிதான் நாம வைத்துக் கொண்ட அந்த பாடலை வைத்துக் கொண்ட பெயர் பேய். பேய் ஒளி வடிவம். நாம் அச்சத்தினாலே அந்த பெயரை அப்படி மாறி பல் எப்படி இருக்கு, அந்த கலிங்க பாடலில் எப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் தலை எப்படி இருக்கும், அகோரமாக இருக்கும் என்று. சோதி என்றால் ஒளி. அந்த ஒளி வடி, ஒளி வடிவை, ஒளி வாழ்க்கையை அண்மை காலத்தில் நமக்கு அறிமுகப்படுத்தி நம்மெல்லாம் வாழ வேண்டும் என்று தான் வாழ்ந்து மறைந்தவர் வடலுக்கு சிதம்பரம் ராமலிங்க சுவாமி. அவர் காட்டிய வழியில் நாம் எப்படி பின்பற்றுகிறோம் என்பது வேறு விஷயம். எனவே இறைவன் ஒளி வடிவமாக இருக்கக்கூடியவன். சோதியா சிந்தையுடைய தோன்றுமே யாரு, தொல் உலகிற்கு ஆதியாய் என்ற அறம். தொல் உலகிற்கு ஆதியாய் என்ற அறம் சிந்தையுடைய தோன்றுமே. எப்படி சோதியாய் தோன்றுமே, எப்படி இருந்தா அந்த முதல் ரெண்டடியில் பாருங்க, ஒரு சொல்ல அழகா பயன்படுத்துறார். காண்பார்க்கும் காணலாம், காண்பார்க்கும் காணலாம் காதலால், காண்பார்க்கும் காணலாம் கான் கான் காணும். அந்த சொல்லையே 4 முறை 5 முறை வச்சு நாம் அந்த பாடலோடு ஒன்றை செய்கிறார் பாருங்க. அந்த பாடலை படித்தால் நாம் மீண்டும் மீண்டும் இறைவனை காணலாமோ என்ற ஒரு எண்ணம் நம் உள்ளத்தில் தோன்றுகிறோம். சொல்லாய் அதுக்கடுத்து சொற்கள் பல சேர்த்தா தொடர். எழுத்தே தனித்தும் தொடர்ந்தும் பொருள்தையும் பதம். அந்த பதம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் அதற்கு தொடர் என்று சொல்லும். அந்த தொடர் சங்கி போல இருக்கும், பொருள் நோக்கில் இருக்கணும். நீரால் நனை என்று தான் இருக்கணும். என்னென்றால் தண்ணீர் நனைய தான் முடியும், நீரால் சூடு என்று எழுதக்கூடாது. என்றால் சுடுதல் தீக்கு தான், வெப்பம் உடையது. அந்த தொடரை பொருள் பிழையாக மாறும். எனவே இந்த தொடர் அமைப்பு முறை பங்களிக்கிறது பாருங்கள், அது மிக முக்கியமானது. உடலாசிறு புறத்து போர்வடை பாகத்து எழிலாக வைத்தியாக வேண்டா கடலாப்ப என்பது முடிஞ்சுடுது. 2 அடி கடைசி அடிக்கு போறேன். அங்கதான் அம்மையார் இந்த சுடுகாட்டை நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சொல்ல போன சுடுகாடு தான் நம்ம பயந்துடும், எல்லாரையும் புறங்கானும். ஆனா அத புறங்கான யாராவது நீ பலர் செல செல்லா காடு என்று அதை பற்றி குறிப்பு நமக்கு இருக்கிறது. அந்த இடுகாட்டை சுற்றுகிறார் பாருங்கள். அதில் இடுகாட்டில் ராத்திரி பறந்த முடியும்னா எப்படி இருக்கும், பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆறு அடல்வாரி நீயாடும் அழகே, நீ ஆடும் அழகே எங்க ஆறு அடல்வாய் யாரோட பேயோடும் எங்க பெருங்காட்டில், எந்த பெருங்காடு ஈம பெருங்காட்டில், எப்போ பகலையா பேரிரவில், பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆறு அடல்வாய் நீயாடும் அழகே. என்ன தொடர்கள் அப்படியே ராத்திரி நேரம் நம்ம கண்ணு நினைச்சு பாருங்க. அந்த ராத்திரி நேரத்துல பிரகமா நடந்த மாட்டாங்க, நடுநீசி நடுராத்திரின்னு சொல்லணும்.
ஊர்த்தவ தாண்டேஸ்வரர்னு பேர். அந்த பெருமான் அந்த ஆட்டத்துக்கு இந்த ஊர்த்தவ தாண்டவம் என்பது எல்லோராலும் மனதில் இணைந்து பார்க்கக்கூடிய ஒன்றல்ல. அதற்கடுத்து பூமை அழகே ஒரு பொருளை விளக்குவதற்கு இன்னொரு பொருளை மேற்கொள்ள சொல்றாரு, வேற ஒன்றும் அதுதான் பூமை அழகே சொல்வது. காலையே பூண்டிலங்கும் மேனி பெருமா தேவி இந்த உருவத்தினையும் சிறு இறைவனுடைய உருவத்தை நம்மளால பார்க்க முடியுமா? கண்ணுக்கு அவ்வளவு பவர் இல்லை. அப்போ அவனுடைய உருவத்தை நம்ம கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துக்கிறார். காலையே பொன்னிலங்கும் மேனி மேனி கடும் பகலின் வேலையே பொன்னிலங்கும் வெண்ணீரே. இறைவனுடைய திருமையின் முழுவதுதான் வெண்ணீர், உண்மையான திருமையை பூசி வழிபட வேண்டும் என்பதற்கு இறைவன் பூசி காட்டுகிறான். வேற ஒன்றும் இல்லை, அவர் எல்லாத்தையும் கடந்தது. உலகலாம் நன்கு ஓதற்கரியவன் நில உலாவி எரிய மலைகளின் அலைகள் சோதியன் அம்பலத்து ஆடுவார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் எல்லாவற்றையும் கடந்தவர். அவரை ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அது அருவத்திருமி. அந்த அருவத்திருமியிலே இந்த திருநீர் பூசப்பட்டிருக்கிற அழகே கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரே. கடும் பகலின் வேலை, வேலைன கடல் நல்ல 12 மணிக்கு கடலை பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ள விளையாள் மேலே சூரியனுடைய ஒளி கடலுடைய ஒளி அந்த தண்ணீர்ல பட்ட உடனே எல்லாம் வெள்ளை விளையல். பெருமானுடைய மேனி முழுவதும் திருநீர் பூசி இருக்கிறார். பூசி இருக்கிற கோலா வெள்ளை விளையவே இருக்கு. இது கடல் மாதிரி காட்டுகிறது. கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரே. முன்ன காலையே போன்றிலங்கும் மேனி கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரே. மேனியை சொன்னார், உருவத்தை சொன்னார். இந்த உருவத்தில் பூசி இருக்கிற திரு வெண்ணீட்டினை சொல்லி முடித்து அம்பிகைக்கு நினைவடைகிறது. மாலையும் தாங்குவது போலும் சடை கற்றை சடாவா எல்லா இடங்களிலும் தொங்குது இறைவனுடைய தலையிலிருந்து. அது எப்படி இருக்கு? மாலையும் தாங்குவது தாங்கு உருவே போலும் சடை கற்றை. மாலை நேரத்துல செக்கை சவந்து இருக்குமா? என சூரியன் மறைகிற காலையில தோன்றுகிற பொழுதும் வானம் சிவந்து இருக்கும், மாலையில மறைகிற பொழுதும் வானம் சிவந்து இருக்கும். அந்த சட்டை சிவந்த வானம் போல இருக்கிறது சடைக்கற்றை. மாலையும் தாங்கு தாங்கு உருவே போலும் சடைக்கற்றை. மற்றவர்க்கு வீங்கு இருள் போலும் மிடரே. மிடரே கண்ணம், மிடரே இது போல இருக்கிறது, இருள் போல ராத்திரி போல. இது நீல வழிமிடர் அல்லவா? எனவே மிடர் எப்படி இருக்கிறது? வீங்கு இருள் போலும் மிடரே என்ன அழைப்பார். காலையே போலும் மேனி வேலையே போலும் வெந்நீரே, தாங்கு உருவம் போலும் சடைக்கற்றை, மாலை போல சடைக்கற்றை, இருள் போலும் விடை. என்ன அழகான நம்முடைய நினைவுக்க அப்படி கிடையாது. இனி வருவதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டுகிற ஒரு பாடம். ஒரு நூலை படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நூலிலிருந்து நாம் தெரிந்தோமா கேட்போம். அதை நாம் எவ்வளவு பின்பற்ற போகிறோம், எவ்வளவோ படிக்கும். திருக்குறளிலே கற்க கற்றகட கற்பவை கற்றவை நிற்காத பொருளர்களுக்கு தெரியும். கற்பவை கற்க எப்படி படிக்கிறது? கசடர கற்க படிச்ச பிறகு நான் என்ன பண்ணோம்? கற்பவை நிற்க. என்ன அழகா அதுல உயிர்ப்பான உடனே கற்பவை கற்க படிக்க வேண்டியதை நன்னை படிச்சாம அப்புறம் கசடர கற்க கற்றவை அதற்கத்தக நிற்க. இப்ப எவ்வளவு புத்தகம் நாம் படிப்போம், படிக்கிற புத்தகங்களில் ஏதாவது ஒன்றையாவது நாம் பின்பற்றி அதில் சொல்லப்படுகிற ஏதாவது ஒன்றையாவது பின்பற்றும் எல்லாவற்றையும் நாம் பின்பற்ற. எல்லா உயிரும் நீங்காத உரையின் சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பாயிரம் சரி சொல்லாமல் சொல்வது எவ்வுயிருக்கும் அன்பாயிரங்க. எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறார், எனவே என் உயிரில் அன்பாயிரம் நாம் படிக்கிறோம். ஆனா எத்தனை உயிரிடத்திலே நாம் அன்பாக இருக்கிறோம் என்று நமக்குள்ளே நாம் இருக்கிறோம். நாம் மற்றவர்களிடத்திலே சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. எனவே அம்மையாருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடம், வாழ்வியல் பாடம். சமய வாழ்க்கையிலே முக்கியமானது வைராக்கியம். அது தேவாசிரியில பக்தி வைராக்கியம் என்று எழுதுகிறார். இப்போதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போனால் பிரதான மூர்த்தி புறந்தள்ளப்படுகிறார். நவகிரக கோயிலும் பரிவார தேவதைகளுக்கு தான் அதிகமான ஆரவாரம். பிரதான மூர்த்தி எங்கோ இருக்கிறார், அவரை யாரும் கற்றுக்கொள்வதே கிடையாது. அதிகபட்சம் போனால் உடனே சிவாச்சாரியா திருமை கொடுப்பார், வந்து விடுவோம். அதிகமான சுற்றி இங்கே நகர அம்மையார் சந்த
விஷ்ணு துட்டியாக இருப்பார் அல்லது சில துட்டியாக பெற்றிருக்க அங்கே இருக்க நம்ம ஜனங்களாம். பிரதான மூர்த்தி யார்? அந்த கோயிலே மூலவராக எழுந்திருந்து எல்லா உயிருக்கும் அருள் செய்யக்கூடிய இறைவனைத்தான் முதலில் வழிபாடு செய்யும். மற்றவர்கள் எல்லாம் என்ன? மற்றவர்கள் எல்லாம் பரிவார தெய்வதை. இந்த பரிவார தேவதைகளுக்கு செய்யக்கூடிய சடங்குகள் தான் இந்த திருக்கோயில ஆட்சி புரிகின்றன. தோன்றி அந்த மூல முகூர்த்தம், அதற்குரிய யந்திரம், அந்த யந்திரத்தில் சொல்லப்படுகிற மந்திரம், அந்த மந்திரத்தை உச்சரிக்கிற முறை, அதை ஆத்மாத்மாக நம்ம முதலில் வைத்து பார்க்கிற பாங்கு எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இடமளி போகிறது. நம் காலத்திலே ஒரு பொருளை வாங்குவதற்கு ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு ஒவ்வொரு கடைக்கு போகும். ஆனால் நம் காலத்திலே ஒரே இடத்துல எல்லா பொருளையும் வாங்கலாம். இது மல்டி ஸ்பெஷாலிட்டி மார்க்கெட்டிங். அந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லா கோயிலையும் வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே இன்றைக்கு வந்துவிட்ட இந்த சமய மாற்றம் என்போன்றவர்களுக்கு பெரிய மனவருக்கு ஏற்படுத்தி கோயிலே போதாமலேயே வீட்டிலிருந்தே பெருமாறையே நிலை நான் வழிபாடு செய்கிறேன். என்னை நீ ஆற்ற, எனக்கு வழிகாட்டு, என்னோடு நீ இரு, என்னோடு நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு தான் நான் பண்ணுவேன். என்றால் அந்த கோயிலுக்கு போகிற பொழுது நகக்கிரகத்த கோயிலுக்கு தான் அதிகமான கூட்டம், 9 முறை 10 முறை சொல்லியே வாழ. ஆனால் அம்மையார் நமக்கு காட்டுகிற வாழ்க்கையை கிடைப்பார்கள், நம்மை வியப்பில் ஆட்டுகிறது. அதுவும் வேற்று மதம் செல்வாக்காக இருந்த காலத்தில், சமண மதமும் பௌத்த மதமும் செல்வாக்காக இருந்த காலத்தில், இந்த கொள்கையை பேசினாலேயே உங்களுக்கு சிறைதான் என்ற சட்டம் இருந்த காலத்தில், அரசனை அப்படி இருந்தாலே அந்த காலத்தில் என்ன நடந்தது? இங்கே அம்மையாருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்து ஒழிந்தேன் என்று சொல்றேன். நினைந்தே துணி, நான் நினைச்சதும் அதுதான், முடிவடைந்ததும் வேறையா, வேற சிந்தனைக்கு எங்க இடமே இல்லை. ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்து ஒழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைந்தேன். என் உள்ளத்தின் உள்ளடைந்தேன் அந்த பொருளோடு தான் ஒன்றிருந்தேன். ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைந்தேன். ஒன்றே கான் கேட்கிற யாரும் கேட்டு, யாரும் கேட்டு, யாரும் கேட்டு. கங்கையா ஒரு அடையாளம் சொல்றேன். கங்கையா திங்கள் கட்டில் முடியா திரைச்சல், கங்கையை சொன்னாங்க திரைச்சல் பொங்கு ஒளிசே அங்கையார் ஆளாமது, பொங்கு ஒளிசே அங்கையார். அப்ப அடையாளம் என்ன? கங்கை கதிர் முடி பொங்கு ஒளிசே அங்கை, அழகான கை. அவனுக்கு நான் ஆள், ஆளாமது. அப்ப என்ன முடி பண்ணிக்க? அவனுக்கு நான் ஆள். அதுதான் ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்து ஒழிந்தேன், ஒன்றே உள்ளத்தின் உள்ளடைந்தேன். அதுதான் வயது, அதன் பக்தி வைராக்கிய விசித்திரம் பின்னாளில் திருவாசகத்தில் குறிப்பிட்டு. சரி, ஒன்றே நினைந்தீங்க, ஒன்றே துணிந்தீங்க, ஒன்றே உள்ளத்து அடைந்தீங்க, பொங்குழு சேர் இறைவன் தான் அவனுக்கு நீங்க ஆட்பட்டுட்டீங்க. அவன் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறான். நான் தாங்க கோயிலுக்கு போறேன், இல்லாத கஷ்டம் தான் எனக்கு வருவீங்க. கடவுள் என்னதாங்க ரொம்ப சோதிக்கிறாங்க. என்னையோட அந்த கதையை முடிச்சுக்கலான்னு இருக்கு. என்ன கதை முடியும்? கோயிலுக்கு போற கதையை முடிச்சு போட போறேன். சேர்ந்த மாதிரி கிடையாதுங்க, நான் வேற கோயிலுக்கு போக போறேன். வாங்கன்னு சொல்றாங்க, அங்க போனா உங்களுக்கு எல்லாம் நடக்கும், துன்ப நீக்கம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாங்க, அங்க போலாம்னு நான் நினைக்கிறேங்க அப்படின்னு நம்ம சதாசிவாக்கணும். அம்மையா இருக்கிறோம் இடர் கலையாரே, எனக்கு துன்பம் எல்லாம் இருக்குது, என் துன்பத்தை நீங்க நீக்க இல்லை என்றாலும் இடர் கலையாரேனும் எமக்கு இங்கு இறங்காரேனும். எனக்காக நீ வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு என்னுடைய துன்பத்தை நீங்க களையவில்லை என்றாலும் இறக்கப்படவில்லை என்றாலும், என்ன ஐயோ இவர் கஷ்டப்படுறாரு நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டு நாள் பொறுத்த அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நீங்க அடுத்த செய்திக்கு போவீங்க. நினைக்கவே இல்லைன்னா அப்புறம் நீங்க உதவிப்பட போவீங்க. அதனாலதான் இடர் களையாரேனும் எமக்கு இங்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும். கஷ்டப்படுத்தாலும் சரி, என்னை என்னுடைய எனக்காக நீங்க வருத்தப்படுவதாலும் சரி, என் துன்பத்தை போக்கவில்லை என்றாலும் சரி, என்ன செய்யப்படுங்க?
அன்பராதே யாருக்கு என் நெஞ்சே அவருக்கே சுட்டா சொல்றாரு. என் நெஞ்சு அவருக்கு என்ன செய்யாது, அன்பு அதாவது அதுதான். அப்ப அவர் காண்கிற வாழ்க்கை என்ன, ஒரே நிலைமை அவன் ஒன்று நினைந்த துன்பம் வந்தாலும் அவர்களுக்கு நீங்காது இருக்கும். அடுத்து நம்முடைய சுத்த அத்வைத சித்தாந்த சைவத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் உபதா உதவி. உதவி எதையும் எதிர்பாராது செய்ய முடியும். இறைவன் ஆத்மாவோடு எதையும் எதிர்பாராது ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய உதவி. இறைவன் ஆத்மாவிடத்தில் எதையும் எதிர்பாராது செய்ய ஏன் செய்யறான்னு சொன்னால், ஆத்மாவுக்கும் இறைவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது அத்தவித கலப்பும் நமக்கு சரி சொல்லாமல் சொல்லிவிடும். அதில் முக்கியமானது இந்த தத்துவ மொழிகள் சொல்வதாக இருந்தால், காணும் உபகாரம் காட்டும். நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இறைவன் நம்முள் இருந்து அவன் பார்த்தாதான் நாம் பார்க்க முடியும். சாதாரண பேச்சோட பேசுறது கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற முடியல. உப்புல என்ன, பெருமான் நம்மை அழைக்கிறேன். எங்கு வந்தா எங்கு வந்தா என்னும் என்னும் திருக்குறிப்பு. பெருமான் நவனம் வர்றாங்க, உப்ப தர்சனம் பண்றாங்க. எப்பப்ப வந்தேன் நீ நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறேன் கேட்கற மாதிரி இருக்கும். எங்கு வந்தா எங்கு வந்தா என்னும் எடுத்துக்காட்டு
காட்டியிருக்கிறார். எனவே நாம் எல்லோரும் அம்மையார் காட்டியிருந்து அவனை பின்பற்றி, பெருமானை பின்பற்றி வாழ்ந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். நான் சுகம் என்று சொல்வது உலகியல் சுகத்தை அல்ல, உண்மையிலேயே நல்ல சுகம் கிட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த பேராசிரியர்கள்.